சீரியலோட ஹீரோ நந்து. எப்படி இருக்கீங்க கவின்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏன்னா கவின் சொல்லிதான் கூப்பிடணும், ஏன்னா இப்ப கவின்றதுதான் கேரக்டர் விஷயம் இருக்கு. கரெக்ட். சோ சித்தி டூ, ஏன்னா முன்னாடி அவங்களை நிறைய சீரியல் முன்னாடி பண்ண சீரியல் வெளியிடா பாத்திருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம், பட் அதெல்லாம் ஒட்டச்சு சுக்குனர் கிட்ட இப்ப சித்தி டூ ஒரு ஃபேம் கொடுத்துருக்கு இல்லையா? அது இருக்கு. சித்தின்றது ஒரு பெரிய பிராண்ட் இல்ல, சோ அந்த பிராண்டோட ரீச்ன்றது ரொம்ப பெருசு. சோ அது வந்து மத்தவங்களோட கம்பேரே பண்ண முடியாதுல்ல. சோ இட் இஸ் ஹியூஜ். ஆக்டிங் வித் ராதிகா மேம், எவ்வளவு ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்கள்ட்ட இருந்து அப்சர்வ் பண்ற விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஒரு 30-35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல மேம், ஸோ அது எல்லாமே தெரியுது, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியும். ஸோ கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டா அவ்வளோவுக்கு கற்றுக்கிங்க. ஸோ நந்தினியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருக்குது, ஆனால் அது ராதிகா மேம் காட்டவே மாட்டாங்க. அவங்க ஃபோன் காலில் மிரட்டுறதா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பட் ஆனால் அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு பார்க்குற ஒரு ஒரு ஆக்டிங் இருக்கும் இல்லையா, விஷனாக பார்க்குறப்ப எங்களுக்கு அதுதான் ஃபீல் ஆகும். ஸோ அது எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறது? ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆடுறாங்கன்னா தான் அது கரெக்டான ஆக்டிங் அர்த்தம் இந்த ரோலுக்கு இல்லை. ஸோ ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆகணும், கோவப்படணும், ஏண்டா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, எப்போ தான் இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்தால் தான் அது குட் ஆக்டிங். ஸோ அது வந்திருக்கு. ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக. இல்லை கிரேட், சரி ஓகே ஓகே. ஓ ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் போய் விழுந்தது, விழுந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போதான் என்னோட லைஃபே மாறிச்சு. அது வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டேட் கிரிக்கெட் பிளேயர்னா. ஓ, அப்போ வந்து பல்சர் பைக், என்னோட பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு லெகமெண்ட் டயரு நீ கிராக்லாம் ஆகி ஒரு 4-5 மாதம் பெட் ரெஸ்டாக இருந்து நான் ஃபாஸ்ட் போலர்னா, ஸ்டேட் ஃபாஸ்ட் போலர்னா. பெரிய ஆக்சிடென்ட் அது. நீங்க ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது என்னவா இருக்கும்? உங்க ஆசைப்பட்டது எது? கிரிக்கெட் பிளேயர் ஆகணும். கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், இந்தியா ஆகணும். எனக்கு கிரிக்கெட்ன்றது என்னோட லைஃப் டைம் பேஷன் எனக்கு சாவர வரைக்கும். சரி சார், ஆக்டிங் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், பட் என் பேஷன் கிரிக்கெட் தான். கிரிக்கெட் தான். நேம் 3 பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இந்தியா கரண்ட். இன் கரண்ட் கரண்ட்ல நல்லா ஆடுறது ரெண்டு பேர் தானே இருக்காங்களே, ரோஹித் சர்மாவும் விராட் கோலி. விராட் கோலி ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். விகடன்றது வந்து நான் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு, விகடன் பத்திரிக்கைன்னு சரி. அது படிக்காத வாரங்களே கிடையாது எங்க வீட்டுல எனக்கு. சோ சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு விகடனோட. அப்புறம் அந்த விமர்சனம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன், எவ்வளவு மார்க் போடுறாங்க, எவ்வளவு படம் 50 தொடுது, எவ்வளவு படம் வந்து 40 கீழே போகுது அப்படின்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விகடனில் நான் என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்றது எனக்கு நிஜமான சந்தோஷம். தேங்க்யூ.